டூ டேஸ் முன்னாடி ஒரு பெரிய சேனல் மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, அதுல ஜடேஜா இனி சிஎஸ்கேல விளையாட மாட்டாருன்னு சொன்னாங்க. இப்போ கண்டிப்பா இதை சொல்ல ஒரு காரணம் இருக்கு, நெக்ஸ்ட் இயர் ஜடேஜா சிஎஸ்கேக்காக தான் விளையாட போறாரு. இதை சிஎஸ்கேவோட கேப்டனான எம்எஸ் தோனியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எம்எஸ்டியை பொறுத்தவரை ஜடேஜாவோட நம்பர் 7 பேட்டிங் பொசிஷனை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு, இதோட சேப்பாக்ல விளையாடுறப்போ அவரோட பவுலிங் எஃபெக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறாரு. தோனி கிளியர் கட்டா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காரு ஜடேஜா சிஎஸ்கே டீம்ல இருக்கணும்னு. அடுத்து லாஸ்ட் சீசன்ல சிஎஸ்கே பவுலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்கா இருந்தாங்க, குறிப்பா ஃபாஸ்ட் பவுலிங். முகேஷ் சௌத்ரி அண்ட் சிம்ரத் சிங் நல்லா போட்டாங்க, இருந்தாலும் ஒரு நல்ல ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் இல்ல. இதனால ஆடம் மில்னே அண்ட் கிறிஸ் ஜார்டனை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போறதா சொல்லப்படுது. ஆடம் மில்னே பிளேயிங் லெவல்ல அதிகமா விளையாடல, கிறிஸ் ஜார்டன் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்காரு. மேபி இந்த ஆக்ஷன்ல ரெண்டு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு.